இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்கள் அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6, இறை வசனங்கள் 1-6 மற்றும் 16-18 வரையிலான இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். தவக்காலத்தின் ஆரம்ப நாளாகிய இன்றைய தினத்தில் தர்மம் செய்யும் பொழுது நாம் எவ்வாறு தர்மம் செய்ய வேண்டும் என்பதையும், ஜெபிக்கிற பொழுது நாம் எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்பதையும், நோன்பு இருக்கிற பொழுது நாம் எவ்வாறு நோன்பு இருக்க வேண்டும் என்பதையும் ஆண்டவர் இன்றைய நாளின் நற்செய்தி மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார். குறிப்பாக இந்த 40 நாட்களிலும் இந்த 3 செயல்களையும் அதிகமாய் செய்வதற்கு நாம் வலியுறுத்தப்படுகிறோம். அப்படி செய்யப்படுகிற பொழுது அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் தன்னுடைய வார்த்தை மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். இவை அனைத்தையுமே நாம் வெளியரங்கமாகவோ பகிரங்கமாகவோ செய்யாமல் இதை ஆண்டவர் அறிகிற விதத்தில் செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். உலகத்தில் உள்ள மனிதர்கள் நாம் செய்கிற நற்செயலை பார்க்கிற பொழுது அந்த செயலால் நமக்கு எந்தவித பயனும் இல்லை, மாறாக அதே நற்செயல்களை ஆண்டவர் பார்க்கிற பொழுது அதற்குரிய கைமாறும் அதற்குரிய பாராட்டுகளும் நமக்கு ஆண்டவரிடத்திலிருந்து கிடைக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த 3 செயல்களும் ஒரு மனிதனுடைய விசுவாச வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாதவையாக இருக்கிறபடியினால்தான் ஆண்டவர் தன் எழுதி வைத்த இந்த பொக்கிஷத்தில் இந்த 3 மிக முக்கியமான காரியங்களையும் செய்ய வேண்டும் என்பதை மட்டுமல்லாமல் இதை எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் நமக்கு கற்றுத்தருகிறார். ஏனென்று சொன்னால், இருதயத்தை சோதித்தருகிற ஆண்டவர் என்று நாம் திருவிவிலியத்திலே அவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர் இருதயத்தை பார்க்கிறவர், தோற்றத்தை பார்க்கிறவர் அல்ல, நம்முடைய உள்மனதை ஆராய்ந்து அறிந்திருப்பவர். அவர் ஒரு நாளும் நம்முடைய வெளிப்புற தோற்றத்தில் மகிழ்பவர் அல்ல. ஆகவே இந்த செயல்களை செய்கிற பொழுது நம்முடைய உள்ளத்தின் நோக்கம் என்ன, என்ன நோக்கத்தோடு நாம் இதை செய்கிறோம், என்ன நோக்கத்தோடு நாம் தர்மம் செய்கிறோம், என்ன நோக்கத்தோடு நாம் ஜெபிக்கிறோம், என்ன நோக்கத்தோடு நாம் நோன்பிருக்கிறோம் என்பதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார்களே தவிர, நாம் அதை வெளிப்புறமாக செய்கிற பொழுது அதிலே நம் ஆண்டவர் திருப்தி அடைவதில்லை. ஆகவே மறைவாக நாம் செய்வதை காண்கிற ஆண்டவர் வெளியரங்கமாக நமக்கு ஆசி அளிப்பார் என்று இறை வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த அற்புதமான காலை வேளையில் இந்த 3 செயல்களை செய்வதற்கு நம்மாலான அனைத்து முயற்சிகளையும் நாம் மேற்கொள்வோம். அதே வேளையில் அந்த முயற்சிகளை நாம் கையாளுகிற பொழுது அதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக நாம் செய்யாமல், நம் ஆண்டவர் பார்த்தால் போதும் என்கிற மனநிலையோடு நாம் அதை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த ஒரு செயலையுமே நாம் ஒரு எதிர்பார்ப்போடு செய்கிற பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக அமைவதில்லை, மாறாக அதை மற்றவர்களுக்கு பயன் தருகிற விதத்தில் நாம் செய்கிற பொழுது அது நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்பதில் சந்தேகம் ஏதும் இல்லை. ஆகவே இன்றைக்கு உலக நடப்பில் இந்த காரியங்கள் அனைத்தும் வெளியரங்கமாகத்தான் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். ஆலயத்திற்கு நன்கொடைகள் கொடுப்பவர்கள் கூட கல்வெட்டுகளிலே தங்களுடைய பெயர்களை பொறிக்கிறார்களா என்று பார்க்கிறார்கள். இன்றைக்கு அறிவிப்புகள் கூட எப்படி வருகிறது என்று சொன்னால், 25,000 ரூபாய்க்கு மேல் நன்கொடை கொடுப்பவருடைய பெயர்கள் கல்வெட்டுகளிலே பொறிக்கப்படும் என்று சொல்லப்படுகிற பொழுது அநேகர்
25,000 ரூபாய்க்கு மேல் கொடுக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் தங்களுடைய பெயர் கல்வெட்டுகளிலே பொறிக்கப்படும் என்பதற்காக. ஆகவே இன்றைக்கு நாம் கொடுக்கிற நன்கொடைகள் அல்லது தர்ம காரியங்கள் நம்முடைய பெயர் பகிரங்கப்படுத்துகிறதா என்பதை பார்த்து நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போலவே இன்றைக்கு ஜபமாக இருக்கட்டும் அல்லது நோன்பாக இருக்கட்டும், குறிப்பாக இந்த தவக்கால நாட்களிலே அநேகர் தங்களுடைய முகங்களுக்கு ஒரு மாற்று ரூபத்தை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். சகோதரர்கள் மட்டுமன்றி சகோதரிகளுமே உடை அலங்காரத்திலே தங்களுடைய சொந்த தோற்றத்திலே பல மாற்றங்களை இந்த 40 நாட்கள் காண்பித்துக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். இதை ஆண்டவர் விரும்புவதில்லை என்பதை இந்த காலை வேளையில் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த 40 நாட்களிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் நம்முடைய தோற்றத்திலே மாற்றத்தை அல்ல, மாறாக நம்முடைய உள்ளத்திலே ஒரு உண்மையான மனமாற்றத்தை கொண்டு வருவதற்கு நம்மாலான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று திருச்சபை நமக்கு இந்த 40 நாட்களை தந்திருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, தவக்காலத்தின் ஆரம்ப நாளிலே நம்முடைய உள்ளத்தில் என்னென்ன மாற்றங்களை நாம் கொண்டு வர வேண்டும் என்பதை குறித்து ஆழமாய் சிந்திப்போம். அந்த உள்ளத்தின் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு உண்மையாய் ஜெபிப்போம். அந்த உள்ளத்திலே மாற்றங்களை நாம் கொண்டு வருகிற பொழுது நம்முடைய அருமையான ஆண்டவர் நம்முடைய முயற்சியை பார்த்து ஏராளமான நன்மையின் ஆசீர்வாதங்களை நம்மீது பொழிந்து இன்னும் உண்மையாய் வாழ, இன்னும் உற்சாகமாய் வாழ அவர் நம்மை தட்டி எழுப்புவார் என்பதில், உற்சாகப்படுத்துவார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமில்லை. இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.